எண்ணாகமம் 9 அதிகாரம். இந்த அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2 வருஷம் 1 மாதத்துல கர்த்தர் சீனாய் மலையிலிருந்து மோசை கிட்ட பேசுறாரு. கர்த்தர் மோசை கிட்ட என்ன சொல்றாருன்னா, குறித்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரிக்கணும். அவங்க பஸ்காவை சரியான முறையில ஆசரிக்கும்படி கர்த்தர் மோசை கிட்ட சொல்லி ஜனங்கள் கிட்ட சொல்ல சொல்றாரு. கர்த்தர் சொன்னபடியே அந்த மாதத்துல 16 தேதியில அந்தி நேரத்துல கர்த்தர் சொன்னபடியே குறித்த காலத்துல பஸ்கா பண்டிகைய ஆசரிச்சாங்க. அப்போ அந்த நாட்கள்ல சில மனுஷங்க மோசை இடத்துல வந்து, நாங்க பிரேதத்தினால தீட்டுப்பட்டதால பஸ்காவை தங்களால ஆசரிக்க முடியலங்கிறத மோசை கிட்ட சொல்றாங்க. அப்போ மோசை கர்த்தர் இடத்துல போய் கேக்குறான், இப்படி சில மனுஷங்க சொல்றாங்க, தாங்கள் தீட்டுப்பட்டதுனால பிரேதத்தினால தீட்டுப்பட்டதுனால பஸ்காவை ஆசரிக்க முடியலன்னு சொல்லி சொல்றாங்க, என்ன பண்ணட்டும் அப்படின்னு மோசை கர்த்தர் இடத்துல கேட்கிறான். அப்போ கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, பிரேதத்தினால தீட்டுப்பட்டாலோ இல்லை பிரயாணமாக தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை அவங்க கண்டிப்பாக ஆசரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதே 2 மாதத்தில் 16 தேதியில் அந்த நேரத்தில் கர்த்தர் குறித்தபடியே அவங்க பஸ்காவை ஆசரித்தாங்க. ஒருத்தவங்களிடத்துல பரதேசியா வந்து தங்கியிருந்தாலும் அவனும் கண்டிப்பா பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொல்றாரு. ஒருவேளை ஜனங்கள்ல யாரும் பஸ்காவை ஆசரிக்கலாம் அப்படின்னா, அவங்க தன்னுடைய ஜனத்தார் இடத்துல சேராம அறுப்புண்டு போவாங்கன்னு கர்த்தருக்கு சொல்றாரு. அடுத்ததான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழி நடத்தினாருங்கிறத பாருங்க. வாசஸ்தலம் ஸ்தாபனம் செஞ்சப்பட்ட நாள்ல மேகம் எப்படி இருந்துச்சுன்னா, கூடாரத்துடைய வாசஸ்தலத்தை மூடி இருந்துச்சு. சாயங்காலம் அப்போ வாசஸ்தலத்துக்கு மேலே அக்கினி மயமாக ஒரு தோற்றமும், அது விடிய காலம் வரைக்கும் அங்கேயே இருந்துச்சு. இதே மாதிரி பகலில் மேகமோ இரவில் அக்கினி தோற்றமோ அதை மூடிக்கிட்டே இருந்தது. அதன்படி மேகம் கூடாரத்துக்கு மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவாங்க. மேகம் தங்குற இடத்துல இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவாங்க. அந்த மேகம் ஒரு நாளோ இல்லை 2 இல்லை 1 இல்லை 1 அதே இடத்துல தங்கி இருந்திருந்தா இஸ்ரவேல் ஜனங்களும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. சில காலம் மட்டும் மேகம் வாசஸ்தலத்துக்கு மேலே தங்கி இருந்தாலும் கர்த்தருடைய கட்டளையின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாளையம் இறங்குவாங்க. கர்த்தருடைய கட்டளையின்படியே அவங்க பிரயாணமும் பண்ணுவாங்க. கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய காவலை அவங்க காத்து கொண்டாங்க. பஸ்கா பண்டிகையை பற்றியும் இஸ்ரேவேல் ஜனங்களை தேவன் எப்படி வழி நடத்தினாருங்கிறதையும் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். இனி அடுத்த அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.